வணக்கம் இது சேலம் சுந்தர் சேலம் சுந்தரின் டி த இங்கிலீஷ் அகாடமி வெல்கம்ஸ் யூ ஹோல் ஹார்ட்டட்லி டு இங்கிலீஷ் கிராமர் சீரீஸ் க்வெஸ்சன் டேங்க் பார்ட் 8 இது 8வது எபிசோட் முதல் 3 எபிசோடில் இந்த க்வெஸ்சன் டேக்னா என்ன எப்படி பண்ணுறது அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன எக்ஸெப்ஷனல் பாயிண்ட்ஸ் டு பி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது விளக்கியிருக்கேன் அதை உதர தயசு பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு வந்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் தெளிவு பிறக்கும் சரி பார்க்கலாமா வி ஹாவ் பிளண்டி ஆஃப் டைம் இப்போ இதில் ஹாவ் அப்படிங்கிறது மெயின் வேர்ப் அதனால் அதையும் ரெண்டாக தான் பிரித்தாகணும் இதாவது டூ ப்ளஸ் ஹாவ் என்று பொருள் அதில் டூங்கிறது தான் ஆக்சிலரி அதனால் டவுன் வே இதுதான் இதனுடைய டேங்க் அடுத்து லென் மீ யோர் புக் புக்கு கொஞ்சம் கூட ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க அப்போ அதுக்கு வெல் யூ இதுதான் மிக மிக பொருத்தமான டேக் ஏன்னா லென் மீ யோர் புக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் அதாவது ஒரு என்ன சொல்ல ரிக்வஸ்ட் இந்த இடத்துல ரிக்வஸ்ட்டு கமாண்ட் இந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் மற்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொன்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் ரூல்ஸ்லாம் இங்கே வந்து யூஸ் பண்ண முடியாது ஓகே வில் யூ அடுத்து கீப் காட்ச் இப்போ இது வந்து நம்ம பொது ஏய் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு வந்து நம்ம கொஞ்சம் மிரட்டுற துணியில் கேட்போம் அப்போ கீப் குவாய்ட் இதுக்கு வாண்ட் யூ என்ற டேகும் போடலாம் கொஞ்சம் அமைதியான பாணியில் நம்ம கேட்குறதா வில் யூ என்ற டேகும் பண்ணலாம் க்வெஸ்சன் பேப்பரில் ரெண்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க நிச்சயமாக ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க இதனால் இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா பாருங்கள் இது முழுக்க முழுக்க உணர்வு பூர்வமாக வெளிவரக்கூடிய ஒரு டேக்கு ஸோ இதுக்கு வாண்ட் யூக்கும் சான்சஸ் இருக்குது வில் யூக்கும் சான்சஸ் இருக்குது ரிட்டன் ஃபார்மில் அதோட ஃபீலிங் நம்ம புரிஞ்சிக்க முடியாது அதனால தான் நான் இது ரெண்டும் கொடுத்துருக்கேன் அடுத்து பாஸ் மீ த புக் பாஸ் மீ த புக் ஏ அந்த புக்கை கொஞ்சம் பாஸ் பண்ணப்பா என்கிட்ட இந்த பக்கம் தள்ளுப்பா அப்படிங்கும்போது இது வந்து ஒரு விதமான ரிக்வஸ்ட் தான் வில் யூ அல்லது கேன் யூ என்று இருந்தால் அதுவும் டேக் தான் ஏ முடியுமாப்பா அப்படின்னு கேட்குறதும் ஸோ வில் யூ என்பதும் இதோட டேக் தான் கேன் யூ என்பதும் இதனுடைய டேக் தான் ரெண்டில் எது வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் மறுபடியும் ரெண்டு வந்தால் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க வராது வருவதற்கான வாய்ப்பு கிடையாது அடுத்து காப்பி இட் குவிக்லி காப்பி இட் குவிக்லி இப்போ எல்லாம் சீக்கிரம் காப்பி பண்ணுங்கப்பா அப்படி தான் சொல்ல முடியும் இது வந்து ஒரு பொலைட் ரிக்வஸ்ட் அப்போ வில் யூ அடுத்து லேட்டஸ்ட் கோ ஃபார் அ வாக் லேட்டஸ்ட் கோ ஃபார் அ வாக் இது வந்து இன்ஃபார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லியிருக்கிறோம் அதனால் ஷால் வி என்பதுதான் சரி த நெக்ஸ்ட் ஒன் ஷடப் 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 அப்படிங்கிறது வந்து வாண்ட் யூ என்பது மிக பொருத்தமான ஒரு டேக்காக இருக்கும் சப்போஸ் வாண்ட் யூ கொடுக்காம உங்களுக்கு வேறு கொடுக்கணுனாக்கா காண்டியூ கொடுத்துருந்தா அதையும் நீங்கள் டேகாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் வாண்ட் யூ அல்லது காண்ட் யூ அடுத்து சென் மீ நவ் இது ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்டாக இருக்கலாம் அப்போது வில் யூ என்று சொல்ல வேண்டும் அடுத்து என்ன டூ இட் லேட்டா டூ இட் லேட்டா ஸோ டூ இட் லேட்டா அப்போ அப்புறமா பண்ணேன்ப்பா அப்படிங்கும்போது ஸோ கேன் யூ என்பது மிக மிக பொருத்தமான டேகாக இருக்கும்
அடுத்து கீப் சைலன்ஸ் வில் யூ இது நல்லா இருக்கும் அடுத்து லெட்ஸ் ஹாவ் காஃபி ஷால் வி லெட்ஸ் வைண்ட் அப் ஷால் வி லெட்ஸ் லீவ் த பிளேஸ் ஷால் வி நன் ஆஃப் த ஃபுட் வாஸ் வேஸ்டட் நன் ஆஃப் த ஃபுட் வாஸ் வேஸ்டட் அங்கே வாஸ் அப்படிங்கிற ஆக்டர் இருக்கு wasn't it அடுத்து he goes nowhere these days goes என்பது தான் verb does plus go என்று பிரிக்கலாம் doesங்கிறது ஆக்சிலரி அப்போ doesn't he சரி அடுத்து நாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் Thank you very much for having listened to my lecture. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் இருக்க எக்ஸசைஸும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஷியோர் திஸ் வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப்ஃபுல் டு கிரேட்லி ஹெல்ப்ஃபுல் டு யூ சி யூ பாய்